நம்ம சேனல்ல தினந்தோறும் போட்டித் தேர்வுகளுக்கான கணக்குகளை நடத்தி வருகிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம். சராசரி பற்றிய போட்டித் தேர்வுகளுக்கான கணக்குகள். கணக்கு எண் 1. 15 மதிப்புகளின் கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்பட்டது. அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க. இந்த கேள்வியை இது ஒரு மதிப்புக்கு பதிலாக தப்பா இன்னொரு மதிப்பு எடுத்துக்கிற கேள்வி. சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 15 மதிப்புகள் அப்படின்னா எண்ணிக்கையை குறைக்கிறது. 15 என்பது எண்ணிக்கை. 85ன்னு கணக்கு பண்ணிட்டாங்க, அதாவது தப்பா கணக்கு பண்ணிட்டாங்க. அவ்வாறு செய்யும் பொழுது 28 போடுறதுக்கு பதிலா 73 அப்படின்னு தப்பா கணக்கு பண்ணிட்டாங்க. தப்பா கணக்கு பண்ணும்போது வரும் சராசரி தவறான சராசரி. அது 85. அப்படின்னா சரியான சராசரி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, 28க்கு பதிலாக 73 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப உண்மையான மதிப்பு இதுதான், 28. தப்பா போட்டது தவறான மதிப்பு 73. முதல்ல நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். வித்தியாசம் இஸ் ஈக்குவல் டு உண்மை மதிப்பு மைனஸ் தவறான மதிப்பு. எப்பயுமே முதல்ல உண்மை மதிப்பை போடுங்க. உண்மையான மதிப்பு என்ன? 28. தவறான மதிப்பு என்ன? 73. இதை கழிச்சோம்னா நமக்கு மைனஸ் 45 வருகிறது. இப்ப நாம உண்மையான சராசரி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதற்கான ஃபார்முலா, தவறான சராசரி பிளஸ் வித்தியாசம் பை எண்ணிக்கை. கவனிங்க, இதுதான் எழுதணும். தவறான சராசரி என்ன கணக்குல கொடுத்துருக்காங்க? 85. வித்தியாசம் என்ன? மைனஸ் 45. கவனிங்க, இது மைனஸ் 45னா மைனஸ் போடுங்க, பிளஸ்ன்னு இருந்தா பிளஸ் போட்டுருங்க. மைனஸ் 45. எண்ணிக்கை முதல்ல கொடுத்துருக்காங்க 15. இதை போட்டுடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 85 மைனஸ் 3. இதை அடிச்சிடுறேன். ஸோ நமக்கு ஆன்சர் 82, ஆப்ஷன் பி.